சீனாவின் கடல் எல்லைப்பகுதிக்குள் அத்துமீறி நுழையும் வெளிநாட்டு கப்பல்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கு அந்நாட்டு கடலோர காவல் படைக்கு அதிகாரம் அளிக்கும் புதிய சட்டத்தை சீன அரசு நிறைவேற்றியுள்ளது. சர்ச்சைக்குரிய கடல் பகுதியில் நுழையும் கப்பல்களை தாக்கி அழிக்கவும் அந்த சட்டம் வகை செய்கிறது. சீனாவின் தேசிய மக்கள் காங்கிரஸ் நிலைக்குழுவில் கடலோர பாதுகாப்பு படைக்கு அதிகாரம் வழங்கும் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டதாக பெய்ஜிங் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேவைப்பட்டால் கடலோர காவல்படை கமாண்டர்கள் முன்னெச்சரிக்கை அறிவுறுத்தல் எதுவும் செய்யாமலேயே தாக்குதலை நடத்தவும் அந்த சட்டம் அதிகாரம் அளிக்கிறது. எனினும் சீனாவின் அனைத்து கடல் எல்லைப்பகுதிக்கும் இந்த சட்டம் பொருந்துமா என்பது குறித்து உறுதிப்படுத்தப்படவில்லை. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.